ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷூஸ் டைரி. நான் இன்றைக்கி நம்ம டைரியில் என்னோடய ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். யாரும் இதை வந்து ஒரு பர்சனல் அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். எனக்கு 2 இயர்ஸில் ஒரு கேர்ள் பாப்பா இருக்கா. எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. நான் ப்ரெக்னென்சியில் பண்ண மிஸ்டேக்ஸ் மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் வந்து நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி day 1லேருந்து அப் டு என் டெலிவரி வரைக்கும் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ரெண்டு சைடு ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க நான் ப்ரெக்னென்சி day 1லேருந்து டெலிவரி வரைக்கும் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து கன்சீவ் ஆனேன். அந்த 2 இயர்ஸே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன். லாஸ்ட் நானும் வந்து கன்சீவ் ஆனேன். என்னோடய லாஸ்ட் பீரியட் பார்த்திங்கன்னா August 13, 2016. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து September 19th ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் வந்து பீரியட்ஸ் ஆகலை. சரி, அதனால் வந்து எனக்கு வந்து அப்போ அந்த டைமில் வந்து 2 மந்த்ஸாக வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தது. சரி, நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நெகட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக வந்து ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்தோம். யூரின் டெஸ்ட் எடுத்தால் இட் வாஸ் பாசிட்டிவ். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும். அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. அதுக்கப்புறம் சரி, நம்மளாம் வந்து எதுவும் டிசைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு யூஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னாங்க. ஐ ஃபெல்ட் லைக் ரியலி அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஃபெல்ட் லைக் சம்திங், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் டாக்டர் அதே டைம் டாக்டர் வந்து என்னோடய அப்ராக்சிமேட் டியூ டேட்டும் சொன்னாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் May 20, 2017. இந்த டைமில் நான் உங்கள்கிட்ட இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா வந்து சில பேர் வந்து ட்ராவல் அந்த மந்த் வந்து ட்ராவல் பண்ணால் வில் கெட் த பீரியட் சூன், ஸோ அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிம்பாங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அது வந்து கிடையாது. நான் வந்து 15 டேஸ் பிஃபோர் வந்து ஃபுல்லி ஐ வாஸ் இன் ட்ராவல். லைக் ஃப்ரம் September 1st அப் டு September 6th வரைக்கும் வந்து நான் வந்து வெறும் ட்ராவலில் தான் இருந்தேன். ஸோ எவ்ரி திங் இஸ் வந்து கடவுள் டிசைட் பண்ணுறது தான் சொல்லுவேன். கடவுள் நம்மளுக்கு இந்த டைம்னு எழுதி வச்சார்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து கன்சீவ் ஆகும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் எனக்கும் வந்து மற்றவங்களுக்கு இருந்த மாதிரி இந்த மார்னிங் சிக்னஸ்ஸு, வாமிட்டு, டயர்ட்னஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் டயர்ட்னஸும் மார்னிங் சிக்னஸும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. எனக்கு வந்து ஃபேமிலியில் வந்து யாரும் வந்து உடனே வர முடியல. நாங்கள் வந்து பெங்களூரில் இருந்தனால இமீடியட்டாக யாருனாலையும் வர முடியல. ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு என்னை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறமேல் ஃபஸ்ட் பிளட் டெஸ்ட்டும் ஸ்கேனும் கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கேன் வாஸ் நார்மல். பிளட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ஒரு 0.1 or 0.2 மைல்டாக வந்து தைராய்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, அதனால் வந்து தைரோனாம் 12.5 mcg டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அப் டு என் டெலிவரி வரைக்கும் நான் அதை சாப்பிட்ருந்தேன். அப்புறம் ஸ்கேன் வந்து ஹார்ட் பீட் இருந்துச்சு. ஸோ பேபி இஸ் நார்மல்னாங்க. இருந்தாலும் டாக்டர் வந்து அப் டு 3 மந்த்ஸ் ஸ்வீட்ஸ் சாப்பிடாதீங்க, அஜினோமோட்டோ பப்பாயா அண்ட் பைனாப்பிள் சாப்பிடாதீங்க, வெயிட் வந்து ஹெவி வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணாதீங்க அப்படிங்க மட்டும்தான் சொன்னாங்க. மற்றபடி யுவர் நார்மல் அப்படின்னாங்க. நான் அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் என்னென்ன இன்டேக் எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுவேன், நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். அப்புறம் கேரட் சாப்பிடுவேன், கேரட் ஜூஸ் குடிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த டைமில் வந்து போமோகிரானேட் வந்து சாப்பிட பிடிக்காது. ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங். அதனால் வந்து அம்மா வந்து மிக்சியில் வந்து 1-2 அடித்து அந்த சீரோடு அப்படியே கொடுப்பாங்க, அப்படியே தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் அந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வருதோ எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சூப் குடிப்பேன். இது அதனாலேயே என்னன்னு தெரில. இப்போ என் பாப்பா வந்து எல்லா சீசனல் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றான். அதே மாதிரி நான் வந்து அன்னெசரி ட்ராவலும் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணல. ஹாஸ்பிட்டல் போவேன், ஹாஸ்பிட்டலேருந்து அப்புறமேல் வீட்டுக்கு வந்துடுவேன், வீட்டில் தான் இருப்பேன். நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் ஃபஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து. ஏன்னா என்னால் சுத்தமாக முடியல, உட்காரக்கூட முடியாது, தூங்கிகிட்டே இருக்கணும் போல தான் இருக்கும். அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து என்னோடய மார்னிங் சிக்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சுனே சொல்லலாம். வாமிட்டும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட் 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனே ஸ்கேனுக்கு வர சொன்னாங்க. 3rd மந்த் ஸ்கேனுக்கும் பிளட் டெஸ்ட் வந்து அதே மாதிரி நார்மலாக இருந்தது. ஸ்கேனுக்கும் வந்து போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போனோன்னே பாப்பா வந்து இன்னும் பொசிஷனில் வரல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னாங்க. ஸோ நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து மறுபடியும் கூப்பிட்டாங்க. மறுபடியும் பார்த்தா மறுபடியும் பாப்பா பொசிஷனுக்கு வரல. இன்னொரு வெயிட்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், தண்ணி குடித்து வாக்கிங் போங்க ஒரு 15 மினிட்ஸ்னாங்க. ஸோ ஐ வாக் ஃபார் 15 to 20 மினிட்ஸ் நல்லா நடந்தேன். அதுக்கப்புறம் 2 hours கழித்து மறுபடியும் கூப்பிட்டாங்க.
அதுக்கப்புறமேலு வந்து தே டோல் த ஸ்கேன் இஸ் நார்மல். அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்த்தோம். டாக்டர் வந்துட்டு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இதில் வந்து நான் வந்து நல்லா வாக்கிங் போனேன். இதுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னால் முடியலப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொன்னாலும் அவர் விடமாட்டார். கண்டிப்பாக வந்து 5 to 6 rounds வந்து ஒரு நாளைக்கு என்னை வாக் பண்ண வச்சுருவார். நார்மல் அதே மாதிரி வந்து எக்ஸசைஸும் அப்படி தான். ஏன்னா எனக்கு வந்து டெலிவரி முதல் நாள் வரைக்கும் என்னை வந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸும் 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனே வீக்கெண்ட்ஸ் வந்து ஐ யூஸ் டு கோ அவுட் சைட். பட் ஆனால் அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் அப் டு டெலிவரி வரைக்கும். அதே மாதிரி 3, 4th and 5th month அப்படியே பாஸ் ஆச்சு. 5th month முடிஞ்சோடனே ஸ்கேன் பண்ணாங்க, அனாமலை ஸ்கேன் பண்ணாங்க. மை அனாமலை ஸ்கேன் வாஸ் நார்மல். பட் அதே மாதிரி 3 times ஸ்கேன் போனேன். 3 times வந்து 3 times 3rd time தான் இவன் வந்து கரெக்டான பொசிஷனில் இருந்தான். அப்புறமேலு பார்த்திங்கன்னா பிளட் சுகர் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் பிளட் சுகர் பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் சாப்பிட்டு 2 hours கழித்து பிளட் சுகர் எடுக்க சொன்னாங்க. ஸோ எடுத்தேன். அப்போ வந்து என்ன ஜெஸ்டினேஷனல் பிளட் சுகர் வந்து பார்டரில் இருக்குது. இட்ஸ் பிளட் சுகர் வந்து இல்லை, பட் இட்ஸ் இன் பார்டர் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டே யூ கம் அகேன், ஃபாஸ்டிங்கும் போஸ்ட் பிளட் சுகர் டெஸ்ட்டும் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ கொடுத்தோம். பட் இட் வாஸ் இன் நார்மலில் தான் இருக்குது. ஸோ யூ நீட் நாட் டு பி வரீடுனாங்க. அதனால் வந்து ஸோ ஸ்வீட் மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் ஸ்வீட்டே வந்து எடுத்துக்கல, ஸ்வீட்டே சாப்பிட்லன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 5th month பாஸ் ஆயிடுச்சு, 6th month பாஸ் ஆயிடுச்சு. இதில் நான் இன்னொன்று என்ன ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, நான் வந்து பாலில் கூட வந்து ஒயிட் சுகர் டே 1 வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, பனங்கற்கண்டு சேர்த்திக்கிட்டேன். அப் டு டெலிவரி பனங்கற்கண்டு சேர்த்திக்கிட்டேன். அப்புறம் டெலிவரிக்கு அப்புறமும் 1 year வரைக்குமே நான் பனங்கற்கண்டு போட்டு தான் குடித்தேன். இப்போ தான் வந்து ஐ சேஞ்ச் இன் டு ப்ரௌன் சுகர். இப்போவும் வந்து நான் ஒயிட் சுகர் வந்து நான் ஆடே பண்ணுறதில்ல என்னோடய இதில். நான் பாப்பாவுக்கு இன்னும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கறனால. அதுக்கப்புறமேல் வந்து அப்படியே 5th month பாஸ் ஆயிடுச்சு, 6th month பாஸ் ஆயிடுச்சு. இந்த 7th month மிடில் வந்து ஐ கேம் டு டெலிவரி, கோயம்புத்தூருக்கு வந்து டெலிவரிக்காக வந்தேன். ஸோ ஐ எம் ரெடி ஃபார் த பேபி ஷவருன்னு சொல்லலாம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த எல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லைங்களா, பேபி ஷவர். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இங்கே கோயம்புத்தூர் வந்து நாங்கள் எங்கே டெலிவரி காமிக்கிறோமோ ஐ வென் டு தட் ஹாஸ்பிட்டல். போய் எங்கேயும் போய் ஒரு செக் பண்ணோம். ஷீ டோல்ட் ஐ எம் நார்மல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மே 12th மே 20th குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனும் முடிஞ்சுது. முடிஞ்சக்கப்புறம் ஐ கேம் டு மை மாம்ஸ் பிளேஸ், அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் போயிட்டு இருந்தது. எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டேன். அப்போ வந்து சம்மர் சீசனு. ஸோ அதனால் வந்து நான் என்னையே வந்து நான் டீஹைட்ரேட் ஆக மாதிரி பார்த்துட்டேன். நிறையா நுங்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வாட்டர் லெவலும் வந்து அந்த டைமில் சீக்கிரம் கம்மியாயிரும் நாங்கள். ஸோ வாட்டர் லெவல் கம்மி ஆகக்கூடாது. வாட்டர் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா நார்மலுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறனால நிறையா தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு வந்து சிசேரியன் ஆகக்கூடாது, நீ வாஸ் ப்ரேயிங் தான் சொல்லணும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து நானும் சிசேரியன், என் அக்காவும் சிசேரியன். ஸோ ரெண்டு பேரும் சிசேரியன். அதுவும் என்னோடய டெலிவரியில் வந்து அம்மாவுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு சிசேரியனில். ஸோ எனக்கு வந்து நார்மல் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இது பண்ணி தான் என்னை வந்து வாக்கிங் அப்படி வேணால் வந்து வாக்கிங் போய் வச்சார், எக்ஸசைஸும் பண்ண வச்சார். 7th month நான் எக்ஸசைஸும் ரொம்ப இதாக பண்ணேன். டெய்லி 2x வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸ்டெப்ஸு 1st floor தான் இருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இறங்கினேன். அதுக்கப்புறம் வாக்கிங்கும் வந்து போய்கிட்டே இருந்தேன்னு தான் சொல்லணும். டெய்லி 30 to 45 minutes வாக்கிங் போவேன். 8th month வந்து வந்து சரி போய் பிளட் சுகர் டெஸ்ட் எடுக்கணும்னாங்க, ஸ்கேனும் பண்ணுனாங்க. ஸ்கேன் நார்மலாக இருக்குனாங்க, நத்திங் டு வரினாங்க. பட் பிளட் சுகர் பார்த்திங்கன்னா திடீர்னு ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தேகே அப்பமேல சரி ஓகே நீங்கள் வந்து டயட்டில் இருங்க அப்படின்னாங்க. ஸோ நான் பாலில் மட்டும் இது போட்டு குடிச்சிட்டு இருந்தேன் பனங்கற்கண்டு. ஸோ அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் போய் ஒரு 15 days போய் மறுபடியும் போய் பிளட் டெஸ்ட் எடுத்தால் பிளட் டெஸ்ட் வந்து சுகர் வந்து இன்னுமே வந்து 142 மேலே போயிடுச்சு. இது வந்து பேபிக்கு வந்து பேபி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சீக்கிரமே வந்து டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அதனால் வந்து எனக்கு வந்து இன்சுலின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு அப்புறம் இந்த சுகர் டெஸ்ட் பண்ணுற அந்த மீட்டரும் வாங்கிட்டு டே டூ டேஸ் ஒன் சுகர் டெஸ்ட் பண்ணி நோட் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு அந்த மிஷின் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அப்பா வந்து சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தாரு. சுகர் டெஸ்ட் பார்த்தா எனக்கு வந்து சுகரே இல்லை, 90 something தான் இருந்தது. சரி போய் போய் லேபில் போய் எதுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லேப்லேயும் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். லேபில் போய் பார்த்தா மை சுகர் வாஸ் நார்மல். சரி மறுபடியும் கொண்டு போய் டாக்டர்கிட்ட அந்த ரிசல்ட்டை காமிச்சா ஷீ டோல்ட் நீங்கள் இன்சுலின் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் மட்டும், பேபி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஸோ டேப்லெட் மட்டும் கொடுக்குறேன், பேபி வந்து நல்லா ஊறிட்டுருக்குது அதனால் டேப்லெட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து 9th வந்து ஸ்கேனும் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பேபி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது, இன்னும் வந்து எனக்கு வந்து 15 days இருந்தது டியூவு, பட் ஆனால் வந்து அப்போவே பேபி வெயிட் வந்து 3 kg வந்துருச்சு, வாட்டர் லெவலும் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வந்து ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சிறுதானியமாக எடுத்துக்க சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சிறுதானியமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அப்புறம் ஆஸ் யூஷுவல் இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் இருந்து எனக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது. சரின்னு ஈவினிங் வரைக்கும் பார்த்தோம், ஒயிட் டிசார்ஜ் வந்து கம்மியாக ஆகலை. சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போனால் டாக்டர் பார்த்துட்டு ஒயிட் டிசார்ஜ் தான், வாட்டர் லீக்கேஜில் எதுவும் கிடையாது, இப்போதைக்கு டெலிவரி எல்லாம் வந்து ஆகாது, ஸோ நீ நாட் டு பி வரி. நாளைக்கும் வந்து நான் ஹாஸ்பிட்டல் வர வேண்டியதாக இருந்தது 5th அன்னைக்கு. ஸோ அதனால் வந்து நான் ஹாஸ்பிட்டலே வேணால் அட்மிட் ஆகிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து வீடு பக்கத்தில் இருக்கிறனால இல்லை நான் போயிட்டு வந்துக்கிறேன், ஜஸ்ட் 5 minutes தான் எனக்கு வண்டியில் போனால், ஸோ நான் வந்து போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். எனக்கு வந்து நைட்டெல்லாம் வந்து அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது, ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருந்தோம், போயிட்டே இருந்தேன் அன்னைக்கு. அப்புறம் வந்து பார்த்தா ஈவினிங் மார்னிங் ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து எனக்கு வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, உடஞ்சி தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு, அப்புறம் ப்ளீடிங்கும் வந்து ஸ்லைட்டாக இருந்தது. ஸோ உடனே வந்து ஏர்லி மார்னிங் 5th அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அங்கே போனால் எனக்கு 11 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் 11 o'clock வந்து பெயின் வரக்கு இன்டியூஸ் பண்ணாங்க, ஜெல் வச்சாங்க. ஜெல் வச்சு 1/2 hour எனக்கு வந்து ஸ்லைட் பெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 o'clock 1:30 வந்து 50% வந்து பெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறமேல ஈவினிங் 4 o'clock வரைக்கும் பார்த்தாங்க, பெயின் எதுவும் வரல. அப்புறம் டாக்டர் வந்தாங்க 4 o'clock, வந்துட்டு என்னம்மா அப்படின்னாங்க, பெயின் எதுவும் இல்லை டாக்டர் அப்படின்னு. சரி பார்க்கலாமா, 6 o'clock வரைக்கும் பார்க்கலாம், நார்மல் தான் ஆகும், அப்புறம் என்ன சரி இருந்தாம்மா பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படின்னாங்க. நான் வந்து இல்லை டாக்டர், எனக்கு குழந்தை நல்லா வந்தால் போதும், சிசேரியனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னேன். டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டருங்க, அப்புறம் பிளஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து அப்புறம் நான் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போய் ஹஸ்பண்டை பார்த்தேன். அவர் வந்து பாப்பாகிட்ட வந்து பேசினார். நான் இதுவும் சொல்லுவேங்க, 3rd month உங்கள் பாப்பாகிட்ட நீங்கள் பேசுங்கள், நிறையா சாமி பாட்டு கேளுங்க, நீங்கள் சாமி பக்தியாக இருந்தால். நான் வந்து நிறைய அப்புறம் நிறைய ஃபேமிலி சாங்ஸ் கேட்பேன், நான் நிறைய சாமி பாட்டும் கேட்பேன், பாப்பாவுக்கு வந்து காது கேட்கும், 3rd month காது கேட்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாப்பாவுக்கு தெரியும், நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ரெஸ்டாக எப்போவுமே உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் படுத்திக்காதீங்க, அழுகாதீங்க, எல்லா நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம குழந்தை ஹாப்பியாக இருக்கும். நானும் அப்படி தான் இருந்தேன், என்னை வந்து நானே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், நார்மலுக்கு இது பண்ண, நீ வந்து சிசேரியன் இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அவரை பார்த்துட்டு நான் அப்படியே வரேன். எனக்கு வந்து நல்ல பெயினை பார்த்துட்டு ஒரு 10 minutes வந்து எனக்கு பெயின் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு வந்து மோஷன் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு ஆயம்மா இருந்தாங்க, அந்த ஆயம்மாகிட்ட சொன்னேன், அவங்க வந்து டாக்டரை போய் டியூட்டி டாக்டரை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து தலை வந்து குழந்தை தலை வந்து வருது முன்னாடி வந்துருச்சு போல், ஸோ மோஷன் வர மாதிரி ஃபீலிங்காக இருக்குங்கிறாங்க, வந்து பாருங்கள் டாக்டர்ன்னே வந்து பார்த்தாங்க. பார்த்தா அதே மாதிரி எனக்கு வந்து ஐ எம் ரெடி டு டெலிவரி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இனிமோ கொடுத்தாங்க, இனிமோ கொடுத்துட்டு அப்புறமே லேபர் தியேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நான் பண்ண ஒரே தப்பு வந்து இதுதான், என்னென்னா வந்து நான் வழியில் வந்து ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப கத்திட்டேன், கத்துனனால வந்து என்னோடய எனர்ஜி எல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அட் த டைம் ஆஃப் டெலிவரி வந்து என்னால் வந்து டாக்டருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க முடியல, டாக்டருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. அட்லாஸ்ட் வந்து என் பாப்பா வந்து 5th அன்னைக்கு ஃப்ரைடே நைட் 7:57 பிறந்தான். எங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமியாக பிறந்தான், ரொம்ப க்யூட்டாக இருந்தா பார்க்கறக்கே. என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நினச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.